அத்தியாயம் 12 தலைப்பு நமது கர்த்தரின் மாபெரும் தீர்க்க தரிசனம் பக்கம் 811 முதல் 817 வரை. சூரியனும் சந்திரனும் அந்தகாரப்படும் அடையாளங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் தத்துவங்கள் அசைக்கப்படும். மத்தேயு 24:29 வசனம், மார்க் 13:24-25 வசனங்கள். அந்நாட்களின் உபத்திரவமானது அந்நாட்களின் முடிவில் இந்த யுகமும் அறுவடையும் முடியும் போது உண்டாகும் உபத்திரவத்தில் இருந்து தெளிவாய் ஏற்படுத்தி காட்டப்பட வேண்டும். ஆனால் லூகாவின் குறிப்புகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது அவைகள் மத்தேயு மற்றும் மார்க்கின் பதிவுகளில் அத்தனை தெளிவாய் விளக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இவை சுவிசேஷ யுகத்தின் நிகழ்வுகளை சுருக்கமாய் தொகுத்திருக்கிறது. அந்நாட்களின் உபத்திரவத்தை தவிர்த்து யுகத்தின் முடிவிலான மற்ற உபத்திரவங்களை மட்டுமே குறிப்பிட்டிருப்பதும் காணப்படுகிறது. அவர் கூறுகிறதாவது, பட்டய கருக்கினாலே யூதர்கள் விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் விதிக்கப்படும், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு சகலிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கும். லூக்கா 21:24-26 வசனங்கள். உண்மை என்னவெனில், சுவிசேஷ யுகம் முழுவதிலே ஒரு உபத்திரவ காலம் என்று மத்தேயு 24:9-15 வசனத்திலும் வசனம் 29 சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 1. ஆறு சபையானது ரோம அரசாங்கத்தால் துன்புறுத்தப்பட்டது. அதன் பிறகோ போப்பரசு ரோம அதிகாரத்தை பெற்றவுடன் அதனுடைய அருவறுப்புகளை அங்கீகரிக்க மறுத்தவர்கள் யாவரும் அவளால் இயேசபேலால் நேரடியாகவும் தான் மனம் குடித்துக் கொண்ட ஆகாப் அரசாங்கத்தினால் மறைமுகமாகவும் துன்புறுத்தப்பட்டனர். அவரது அதிகாரத்திற்கு அவர்கள் ஒப்புவிக்கப்பட்டனர். அவள் மிக உன்னதமானவரது பரிசுத்தவான்களை காலம் காலங்கள் மற்றும் அரைக்காலம் மட்டும் 1260 ஆண்டுகள் கிபி 1799 வரையும் ஒடுக்கினாள். மேலும் இந்த நீண்டகர துன்புறுத்துதலின் போது அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடுங்கிடப்பட்டவர்களாய் விளங்கினார்கள். மேலும் அந்த வேசிகளின் தாய் கருசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருந்தார். வெளிப்படுத்தல் 17:6 வசனம். இது ஏற்கனவே காண்பிக்கப்பட்டிருக்கிறபடியே நடைமுறையில் 1776 உண்மையில் 1799 தோப்பும் அவரது அதிகாரமும் உலகத்தின் முன் அவமானப்படுத்தப்பட்ட போது முடிவுக்கு வந்தது. 2:9 3:4 பார்க்கவும். அந்நாட்களின் உபத்திரவத்தை பற்றி நமது கர்த்தர் குறிப்பிட்டிருந்த அடையாளங்களே இவைகள் என்று புரிந்து கொண்ட பின்பு அடையாளங்கள் என்று மிகவும் திட்டமாக விளக்கப்பட்டிருக்கும் சூரியனும் சந்திரனும் அந்தகாரப்படுவது மற்றும் நட்சத்திரங்கள் விடும் என்பதை குறித்து நாம் ஆராயலாம். இந்த அடையாளங்கள் நேரடியாய் அர்த்தம் கொள்ளப்பட வேண்டுமா அல்லது அடையாளமாய் கூறப்பட்டவையா? மேலும் இவை இன்னும் நிறைவேறி தீர வேண்டி இருக்கிறதா? நாம் கூறும் பதில், அவைகள் ஒரு நேரடியான நிறைவேறுதலை பெற்றவையாகவும் மேலும் தற்போது மிக முக்கியமான ஒரு அடையாள நிறைவேறுதலையும் உடையதாக இருக்கிறது என்பதே. மே மாதம் 19 1780 வருடத்தில் அந்நாட்களில் அந்த 1260 வருட போப்பரசு அதிகாரத்தின் போதே அந்த அதிகார செல்வாக்கை இழக்க தொடங்கி உபத்திரவத்தின் தாக்குதல் கடந்து போன பிறகு சூரியன் அந்தகாரப்பட்ட ஒரு அபூர்வம் நிகழ்ந்தது. அதற்கான காரணத்தை அக்காலத்து விஞ்ஞானிகளினாலோ அல்லது இருவரையிலும் உள்ளவர்களாலோ கூற முடியவில்லை. அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல என்பதை நிரூபிக்க மட்டும் கீழ்கண்ட சாட்சிகள் போதுமானவைகளாக இருக்கின்றன. மிகவும் பிரபலமான வான சாஸ்திர வல்லுநர் ஹெர்ஷல் கூறுகிறார், வட அமெரிக்காவின் இந்த இருண்ட நாள் எப்போதுமே ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய ஒரு விசித்திரமான இயற்கையின் அபூர்வங்களில் ஒன்றாக இருந்தது. ஆனால் இதற்கு விளக்கம் அளிக்க தத்துவத்தினால் முடியவில்லை. வெப்சர் அகராதியில் 1869 ஆண்டின் பதிப்பில் பிரபலமான பெயர்களின் சொல் அகராதியில்
தலையின் கீழ் கூறுவது. அந்த இருந்த நாள் May 19, 1780 இந்த குறிப்பிடத்தக்க விசேஷமான இருளான அந்த நாள் புது இங்கிலாந்து அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதி முழுவதும் பரவி இருந்தது. சில இடங்களில் சாதாரண அச்சு எழுத்துக்களை திறந்த வெளியிலும் கூட பல மணி நேரம் ஜனங்களால் படிக்க முடியாமல் போனது. பறவைகள் அவைகளின் மாலை நேர பாடலை பாடி மறைந்து போய் அமைதலாகிவிட்டன. கோழிகளும் தங்களுடைய தங்குமிடத்திற்கு போய்விட்டன. கால்நடைகளோ தொழுவங்களை தேடி போயின. மேலும் வீடுகளில் மெழுகுவத்திகள் ஏற்றப்பட்டன. இந்த இருளானது காலை 10 மணி அளவில் தொடங்கி மறுநாள் நடு இரவு வரைக்கும் தொடர்ந்தது. ஆனால் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு கால அளவுகளில் காணப்பட்டது. அமெரிக்காவில் வடகிழக்கு மாகாணத்தின் சட்டசபையானது அந்த சமயம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அது அங்கு ஒத்திவைக்கப்பட்டது. சபையின் குறிப்பில் இந்த காரியம் கீழ்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு தீவிரமான இருளில் அசாதாரண கருமை 10 மணிக்கு முன் ஆரம்பமாகி 11 மணிக்கு முன் வடகிழக்கிலிருந்து மேற்கு வரை இன்னும் அதிகமான கரிய மேகங்கள் கரிய திரையை போட்டது. வெளிச்சம் இல்லாது போனதால் தங்கள் வீடுகளிலும் ஜன்னல் அருகேயும் கூட ஒருவராலும் வாசிக்கவோ எழுதவோ முடியவில்லை. அல்லது வெகு அருகில் இருப்பவரை அடையாளம் காணவோ அருகாமையில் இருப்பவரது உடைகளின் வேறுபாட்டை காணவோ முடியவில்லை. அதன் காரணமாய் சட்டசபையானது வெள்ளிக்கிழமை May 19 பகல் 11 மணி முதல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அந்நாட்களின் ஊழியக்காரரான நேரடியான சாட்சியான போதகர் இலாம் போக்டர் இதற்கு 9 நாட்கள் கழித்து அம்மாதத்தின் 28ஆம் தேதி பிரசங்கித்த போது கீழ்கண்ட வாசகங்களை உபயோகித்ததாக கூறப்படுகிறது. விசேஷமாய் நான் அந்த ஆச்சரியமான May 19 இருளின் சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். பிறகு நமது வசனத்தில் சூரியன் இருளடைந்து என்றிருக்கிறது. இப்படிப்பட்டதொரு இருள் ஏறக்குறைய நமது கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டதிலிருந்து இதுவரை எங்குமே ஏற்பட்டதில்லை. ஜனங்கள் வீடுகளிலும் வயல்களிலும் தங்கள் வேலைகளை கைவிட்டனர். பிரயாணங்கள் நிறுத்தப்பட்டன. பள்ளிகள் 11 மணிக்கு மூடப்பட்டன. பகல் வேளையில் மக்கள் மெழுகுவத்திகளை ஏற்றினர். நெருப்பு இரவில் எரிவது போல் ஒளித்தது. எனினும் சிலர் தங்கள் திகில் அடைந்ததாகவும் நான் தீர்ப்பின் வேலை நெருங்கி வந்துவிட்டதோ எனவும் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அன்றைய இரவும் கூட விரோதமான இருட்டுடன் இருந்தது. நமது வசனத்தின் பகுதியில் ஓடப்பட்டதைப் போலவே நிலவு முழுமையாயிருந்த போதும் அது வெளிச்சத்தை கொடுக்கவில்லை. கைப்பிரதி எண் 379 அமெரிக்க கைப்பிரதி கழகத்தால் பிரசுரிக்கப்பட்ட எட்வர்ட் லீயின் வாழ்க்கை வரலாறு கூறுகிறதாவது 1780 மே மாதத்தில் எல்லோருடைய முகங்களும் ஒட்டுமொத்தமாய் இருளடைந்து போகும்படியானதொரு மிகவும் பயங்கரமான இருளான நாளாக இருந்தது. ஜனங்கள் முற்றிலுமாக பயத்தால் நிரம்பி இருந்தனர். எட்வர்ட் லீ வாழ்ந்த கிராமத்தில் மாபெரும் துயரம் உண்டானது. மனிதனுடைய இருதயமோ நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்கிவிட்டது என்று பயத்தினால் தொய்ந்து போனது. அதோடு கூட இந்த பரிசுத்தவானை அண்டை அயலார் எல்லாம் கூட்டமாய் சூழ்ந்து கொண்டனர். ஏனெனில் அந்த அசாதாரண இருட்டின் மத்தியில் அவரது விளக்கு சீராக்கப்பட்டு கூடுதலான ஒளியுடன் ஜொலித்தது. தேவனுக்குள் சந்தோஷமாய் கலிகூர்ந்து வரப்போகிற ஆக்கினையிலிருந்து புகலிடம் தரக்கூடியவர் தேவன் ஒருவரே என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி வருத்தம் நிறைந்த திரளானவர்களுக்காக ஜபத்தில் அந்த இருளுள்ள நேரத்தை செலவழித்தார். நீதிபதி ஆர்எம் டெவினஸ் அவர்களின் நமது முதலாம் நூற்றாண்டு என்ற புத்தகத்திலிருந்து நாம் கீழ்கண்டவற்றை குறிப்பிடுகிறோம். ஒட்டுமொத்தமாய் இல்லாவிடனும் ஏறக்குடைய கடந்த நூற்றாண்டில் மிகவும் மர்மமான இருவரையிலும் விலக்கி கூற முடியாத ஒரு அதிசயமான ஒரு விதமாக இயற்கையின் பற்பல நிகழ்வுகளிலேயே குறிப்பிடத்தக்கதாய் 1780 May 19 விருத்தான தினம் நிற்கின்றது. புதிய இங்கிலாந்தின் வான மண்டலத்திலும் ஆகாயத்திலும் முழுவதுமாய் காணக்கூடியதொரு விவரிக்க முடியாத இருளாய் அது இருந்தது. அது திரளானவர்களின் உள்ளத்தில் கடுமையான அபாய எச்சரிப்பையும் துயரத்தையும் கொண்டு வந்தது. அதே விதமாக மிருக ஜீவன்களுக்குள்ளும் திகைப்பூட்டினபடியினால் பட்சிகள் திகைப்படைந்து புகலிடம் தேடி ஓடின. கால்நடைகளும் தொழுவங்களுக்கு ஓடின. உண்மையில் அந்நாட்களில் ஆயிரக்கணக்கான நன்மக்கள் இவ்வுலகில் எல்லா காரியங்களும் முடிவுக்கு வந்துவிட்டன என்ற நம்பிக்கைக்கு முழுமையாய் வந்துவிட்டனர். அநேகர் தங்களுடைய இவ்வுலக தொழில்களை அந்நேரமே கைவிட்டு மத
பக்திக்கு தங்களை ஒப்பு கொடுத்தனர். அது ஒரு ஆச்சரியமான இருண்ட நாள். நீதிபதி சாமியல் எல்லி எல்எல்டி என்பவர் சரித்திர கழகத்துக்கு 1785 இருண்ட இந்த நாளை குறித்து எழுதுகிறார். இந்த அபூர்வ தோற்றமுடைய சம்பவத்துக்கான கேள்வியை தீர்த்து வைக்க உண்மையிலேயே திறமை மிக்கவரான அநேக கனவான்கள் தொடர்ந்து முயன்றும் கூட இதுவரையிலும் ஒரு திருப்திகரமான தீர்வு கிடைக்கவில்லை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நோவா வெப்ஸ்டர் என்எல்டி 1843 எழுதிய நியூ ஹெவன் ஹெரால்டில் இந்த இருண்ட நாளை குறித்து சொல்லும் போது ஆச்சரியமான அந்த சம்பவத்தை நான் நின்று பார்த்தேன். இதுவரையிலும் திருப்திகரமான காரணம் ஏதும் காட்டப்படவில்லை என்கிறார். முதலாவது எபிஸ்கோபல் பிஷப்பான இவர் 1780 மே 19 நான் குறிப்பில் எழுதியிருப்பது இருட்டு என்பதை குறித்த மனிதனுடைய ஞாபகார்த்தத்துக்கு இந்த நாள் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அந்த நாளில் தொடர்ந்து வந்த நிழலில் முழுமையாய் இருளடைந்த நிழலின் காரியம் அந்நாளில் சூரியன் இருளடைந்ததை காட்டிலும் சற்று குறைந்து குறிப்பிடும்படியாகவே இருந்திருக்கிறது. எக்ஸ்பர் பட்டணத்தில் நீதிபதி டெல்லி ஒரு சாட்சியாக கீழ்கண்டவற்றை கூறுகிறார். தொடர்ந்து வந்த அன்று மாலை நேரத்தினுடைய இருட்டு சர்வவல்லமையுள்ள தேவன் வெளிச்சத்தை முதன் முதலில் உண்டாக்கின பிறகு அநேகமாய் இதுவரையிலும் காணப்படாத வகையிலானதொரு அடர்த்தியான காரிருளாய் இருந்தது. ஊடுருவ முடியாத இருளில் உலகில் உள்ள அனைத்து ஒளிவிடும் வஸ்துக்களும் சவச்சிலையால் மூடப்பட்டு விட்டதோ அல்லது அழிந்து போனதோ என்று கற்பனை செய்வதை அந்த நேரத்தில் என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் போனது. எத்தனை முழுமையானதாக இதுவரை இருள் இருந்திருக்கவே முடியாது. கண்ணுக்கு சில அங்குல தூரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு வெள்ளைத்தாள் ஒரு கருப்பு பட்டு துணிக்கு சமமானதாகவே கண்ணுக்கு புலப்படாததாய் இருந்தது. விவரிக்க முடியாத இந்த நாள் கண்ணுடைய அடையாளம் என்பதை தவிர பாலஸ்தீனத்தின் பரப்பளவை விட ஏறக்குறைய 25 மடங்கு கூடுதலான பரப்பளவிற்கு 320,000 சதுர மைல் தூரத்திற்கு இது பரவி இருந்ததாக நம்பப்படுகிறது. முதலாம் வருகையின் அடையாளங்களோ இதனோடு ஒப்பிட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே இருந்தது. உண்மையில் மத்தேயு 25:1-5 பன்னியர்களிடையே ஆன முதல் இயக்கத்தை நினைவு கூறும் போது இந்த இருளின் எல்லை பரப்பு புதிய இங்கிலாந்து மற்றும் மத்திய பிரதேசத்திலும் குறிப்பாக அதே இடம்தான் என்பது தெரிகிறது. சுதந்திர பூமியான இந்த பகுதியை ஏவன் உபயோகித்து உலகத்தில் இந்த அடையாளங்களின் செய்தியை அனுப்புவது என்பது ஆச்சரியமான ஒன்று அல்ல. ஏனெனில் இதே பகுதியிலிருந்துதான் அநேக நவீன ஆசீர்வாதங்களையும் கண்டுபிடிப்புகளையும் பாடங்களையும் உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளும்படியாக அனுப்பி வைப்பதில் அவர் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றார். மேலும் மாபெரும் பிரெஞ்சு கலைஞர் பாகோல்டியின் நியூயார்க் துறைமுகத்துக்கான சுதந்திர தேவியின் அல்லது உலகுக்கு ஒளிமூட்டும் சுதந்திர சிலையின் அன்பளிப்பால் இது சம்யோசிதமாக முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து வரும் நட்சத்திரங்கள் விடுதல் என்னும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 817 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.